இந்தியாவிலேயே முதல் செங்குத்து ரயில் தூக்கு பாலம் என்ற சிறப்பை பெறுகிறது பாம்பன் புதிய ரயில் பாலம். அதன் சிறப்பம்சங்கள் என்னென்ன விரிவாக பார்க்கலாம். ராமேஸ்வரம் என்றால் அப்துல் கலாம், ராமநாத சுவாமி கோயில் ஆகியவற்றை தொடர்ந்து நினைவுக்கு வருவது பாம்பன் ரயில் பாலம். ஆயிரத்து 1914 கட்டப்பட்ட அப்பாலத்தில் அடிக்கடி ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சினைகள் மற்றும் தூக்கு பாலத்தில் ஏற்பட்ட விரிசல் உள்ளிட்ட காரணங்களால் அதன் அருகே புதிய பாலம் கட்ட முடிவெடுக்கப்பட்டது. 550 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த புதிய ரயில் பாலத்தை கட்டுவதற்காக 2019 மார்ச் 1 தேதி பிரதமர் மோடி காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். 2078 மீட்டர் நீளம், கடல் மட்டத்திலிருந்து 6 மீட்டர் உயரம், 333 கான்கிரீட் அடித்தளங்கள், 101 தூண்கள், 99 இணைப்பு கர்டர்கள் என பிரம்மாண்ட முறையில் இந்த பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாலத்தின் முக்கிய சிறப்பம்சமே இந்தியாவில் அமைய உள்ள முதல் செங்குத்து ரயில் தூக்கு பாலம் என்பதுதான். 100 ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருந்து வந்த பாம்பன் ரயில் பாலம் இருபுறமும் தூக்கி இறக்கப்படும். இந்த பாலத்தை இயக்குவதற்காகவே பணியாளர்கள் இருந்தனர். ஆனால் இந்த செங்குத்து தூக்கு பாலம் என்பது ஹைட்ராலிக் லிப்ட் மூலம் மனித சக்தியின்றி இயங்கக்கூடியது. இப்படியான சிறப்பை அடையவுள்ள பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் இறுதிக்கட்ட சோதனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ராமேஸ்வரத்தின் அடையாளச் சின்னம் என்ற பழைய பாம்பன் ரயில் பாலத்தின் சிறப்பை இனி புதிய பாலமும் தூக்கி சுமக்க போகிறது. புதிய தலைமுறைக்காக ராமநாதபுரத்திலிருந்து செய்தியாளர் ஆனந்தன்.